Hi students, good morning. Last class என்ன பார்த்தோம் அப்படினா படம் இங்கே பழமொழி இங்கே என்ற பாடம் பார்த்தோம் இல்லீங்களா அந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா நிறைய பழமொழிகளும் அதற்கான விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ வேற யாராவது பழமொழிகள் ஏதாவது சொன்னாங்க அப்படினா கண்டிப்பா அதற்கான விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இப்போ வாங்க பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக மரம் பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் பிளஸ் பொந்து அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் கரை சூறை பிளஸ் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சூறை காற்று கண் பிளஸ் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும் அமர்ந்து பிளஸ் இருந்த இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமர்ந்திருந்த கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக மணி யோசை மணி பிளஸ் ஓசை தேன் இசை தேன் பிளஸ் இசை பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க பாருங்க ஒரு பாக்ஸில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க புத்தி அடி காளை பயிர் வளையாதது முதல் பழமொழி யானைக்கும் அடி சறுக்கும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆழம் தெரியாமல் காலை விடாதே சரிங்களா அடுத்த பாருங்க பாருங்க சொற்களை மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த சரியான சொற்களை நம்ம அமைத்து புது பழமொழியை கண்டுபிடிக்கணும் அதாவது பாருங்க சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த சொற்களை சரியானபடி நம்ம எழுதணும் அப்படின்னா அதற்கான பழமொழி கிடைக்கும் பாருங்க உழுவதை அகல விட உழு ஆழ இது சரியான பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழு வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை வருத்தம் சோம்பல் முதுமையில் இளமையில் இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் சரிங்களா அடுத்த பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க பழமொழி என்பது யாது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழி ஆகும் விடுகதை என்றால் என்ன ஒன்று அல்லது இரண்டு வரிகளில் ஒரு பொருளை மறைத்து விவரித்து கொடுக்கப்படும் ஒரு புதிர் விடுகதை ஆகும் அடுத்தது பாருங்க கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன மாங்காய் காய்க்கும் பருவத்தில் அதாவது மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் காய்க்கும் பருவத்தில் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவரிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று அழைக்கின்றனர் இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக முதல் ஒன்று யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கரை பச்சை ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் ஆளும் வேலும் பல்லு குருதி நாளும் இரண்டும் சொல்லு குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ